ஓம் சாந்தி. 24/10/2015 இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மைக்கான யுகம். இதில் தான் அசுர குணமுடைய நீங்கள் தெய்வீக குணமுடையவர்களாக மாறுகின்ற அந்த மாற்றம் நடக்குது. கீழான நிலையிலிருந்து உத்தமத்திலும் உத்தமமான உயர்ந்த புருஷர்கள், அதாவது ஆத்மாக்களாக ஆகிறீங்க. கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுனாலோ அல்லது பேசுறதுனாலோ முன்னேற்றம் ஏற்பட முடியாது? பதில்: நாடகத்தில் இருந்தால் முயற்சி செஞ்சிடலாம், நாடகம் செய்ய வச்சா செஞ்சுக்கலாம். இதை யோசிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடியவர்களின் முன்னேற்றம் ஒருபோதும் ஏற்பட முடியாது. இதை சொல்வதே தவறாகும். இப்போ என்ன முயற்சியை நாம் செஞ்சிட்ருக்கிறோமோ இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. முயற்சி செய்யத்தான் வேண்டும். இது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அழகாக ஞானத்தை சொல்லி அதெல்லாம் புரிஞ்சுட்டு பாடா, இதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா நான் நாராயணாக இருந்திருந்தா இப்போ நாராயணா இருப்போம், அதுக்கு எதுக்கு முயற்சி செய்யணும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாபசோடர். இந்த மாதிரி வார்த்தையை ஞானத்தை உள்டாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது. முயற்சி செஞ்சு தான் ஆகணும். இந்த முயற்சி நாடகத்தில் பதிவாக இருக்குதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்யணும். நான் நாராயணா கண்டிப்பாக இருந்தேன், அதுக்கான முயற்சி கண்டிப்பாக நாடகத்தில் பதிவாக இருக்குது, அதை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பாட்டு: இது தீபம் மற்றும் புயலின் கதை. ஓம் சாந்தி. இது கலியுக மனிதர்களுடைய பாடல், ஆனால் இதோடைய அர்த்தத்தை அவங்க தெரிஞ்சுக்கலை. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ புருஷோத்தம சங்கம யுகத்தவர்களாக இருக்கிறீங்க. சங்கம யுகத்தின் கூடவே புருஷோத்தம என்பதையும் நீங்கள் சேர்த்து தான் எழுதணும். குழந்தைகளுக்கு ஞானத்தின் கருத்துக்கள் நினைவு இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி வார்த்தைகளை எழுத மறந்துடுறாங்க இல்லையா. இது சங்கம யுகம், இந்த சங்கம யுகம் ஓகே, அந்த யுகத்தை சொல்றதுலயும் ஞானம் இருக்கணும். என்ன ஞானம், எதுக்கு சங்கம யுகம்? அசுர சுபாவங்களும் தெய்வீக சுபாவமும் சங்கமிக்கிற யுகம். ஸோ அசுர சுபாவம் தெய்வீக சுபாவமாக மாற யுகம்ன்றது புருஷோத்தம அப்படின்ற வார்த்தையில வந்துடுது. அதனால புருஷோத்தம சங்கயுகம் சேர்த்து தான் எழுதணும். இதை அர்த்தத்தை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். புருஷோத்தம மாதம் கூட இருக்குது, இது புருஷோத்தம சங்கமயுகம், இது சங்கமத்துடைய பண்டிகை கூட ஒன்று இருக்குது. இந்த பண்டிகை அனைத்திலும் உயர்ந்தது. நாம் இப்போ புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா. சங்கமத்துக்கு பண்டிகை இருக்குது. அந்த கடலும் நதியும், நதிகள் கடலில் சங்கமிக்கிற அந்த இடம் கொண்டாடுற பண்டிகை அனைத்தையும் விட உயர்ந்ததுன்ற ஏன்னா கடல் ஞான கடலோட ஞான நதிகளாக நாம் சந்திக்கிறோம். சந்திச்சு, அதாவது குழந்தைங்க அப்பாவை சந்திச்சு ஞான கடலை சந்திச்சு ஞான கங்கைகளாக மாறுகின்ற இந்த யுகத்துடைய நினைவு அந்த பண்டிகை. இப்போ புருஷோத்தம், அதே மாதிரி புருஷோத்தம மாதம் பாருங்க, புருஷோத்தமன்னு பெருமாளை சொல்லுவோம், அவருக்குன்னு ஒரு மாதம் புரட்டாசி வச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இது இல்லாமல் புருஷோத்தம மாதம்னு ஒன்று இருக்குதான், அது ஹிந்தியில் இருக்குமா என்னன்னு தெரியல. உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக நீங்கள் இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாகவும் செல்வந்தர்களிலும் செல்வந்தர்களாக நம்பர் ஒன் என்று லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்ல முடியும். பெரிய பிரளயம் நடந்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் காட்டுறாங்க. பிறகு முதல் நம்பரில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் ஆளிலையில் கடலின் மீது மிதந்து வந்தார் அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் ஒன், இவரை தான் ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க, விரலை சூப்பி கொண்டு வந்தார்னு காட்டுறாங்க. குழந்தை கர்ப்பத்தில் தானே இருக்கும், எனவே முதலில் ஞான கடலிலிருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷ ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடல் மாதிரி தண்ணி அலையில் வர்றாருனா ஞானக்கடல்லிருந்து வந்து ஞானக்கடலின் மூலமாக பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். மற்றபடி அவர் கடலில் பிறக்கலை, கர்ப்பத்தில் தான் பிறந்து வர்றார். ஆனால் இந்த ஞானக்கடல் மூலமாக உருவாகிற குழந்தை. ஞானக்கடலின் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்குது, அதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நீங்கள் இதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றார். அதில் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஞானத்தின் மூலமாக நடக்குது, அதில் நம்பர் ஒன் புருஷோத்தமர் இந்த ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் இவர்
அதாவது சிவபாபா ஞான கடல், தண்ணீரின் கடல் அல்ல, பிரளயமும் நடக்கிறது கிடையாது. நிறைய புதிய குழந்தைங்க வரும்பொழுது பாபா பழைய ஞான கருத்துக்களை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம், இந்த நாலு யுகங்கள் இருக்கின்றன. ஐந்தாவதாக இந்த புருஷோத்தம சங்கம யுகம். இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றம் பெறுகிறார்கள். பாபா எப்படி சொல்கிறார் பாருங்க, நிறைய புது குழந்தைங்க வராங்க, அப்போ போய் நீங்கள் போய் பழைய முறையிலே படிச்சுக்கோங்க அப்படி சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கும் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு இதிலும் அந்த முரளி வகுப்பு நடத்தும் போது திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம். அப்போ பாபா சொன்னதே சொல்கிறாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணுன்றது. அவர் புது கருத்துக்களும் ஒரு ஒவ்வொரு வானிலையும் ஏதாவது ஒரு புது கருத்தை வச்சு கண்டிப்பாக சொல்லி வருவதான் செய்யும். ஆனால் பழைய கருத்துக்களும் வரும். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கும் அது விட்டு போயிடக்கூடாது. இப்போ ஒருத்தங்க சர்ச்சுக்கு போனாங்க, நீங்கள் வந்து நேருங்க புரியும், இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் கேட்குற அந்த முதல் நாள்லேருந்து எல்லா ஞானமும் சேர்த்தே தான் வரும். பழைய ஞானம், புது ஞானம் எல்லாத்தையும் சேர்த்து அழகாக அவர் எடுத்துகிட்டு போவார். மனிதர்களால் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஏன்னா பல வருஷம் சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் பைபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. பிறந்ததுலேருந்து கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க, என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் டெய்லியும் தான் போயிட்டு இருப்பாங்க, சர்ச்சுக்கு படிச்சுன்னு தான் இருப்பாங்க, தெரியாது. அப்போ ஏன்னா அங்கே ஒரு ஒரு பக்கத்துலையும் இருந்தது எல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் இங்கே பாபா ஒவ்வொரு நாளுமே அந்த பழைய கருத்துக்களையும் சேர்த்து சொல்லி புரிய வைக்கிறாரு. அதான் சொல்கிறார், இந்த ஐயாரோட காலச்சக்கரத்தில் நாலு யுகங்கள் வேதசாஸ்திரத்தில் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க லட்சக்கணக்கான வருஷங்கள் சொல்லிட்டாங்க, ஆனால் 1250 வருடங்கள் தான் ஒரு யுகம். ஏன்னா ஒட்டுமொத்த கல்பமே 5000 வருடம் தான். அதில் ஐந்தாவதாக வேதத்தில் சொல்லப்படாத ஒரு யுகம் தான் சங்கம் யுகம். அதில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உத்தமர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றம் அடைகிறாங்க, கீழான நிலையிலிருந்து சர்வ உத்தமமானவர்களாக ஆகிறாங்க. சிவபாபாவை கூட புருஷோத்தமன் அல்லது சர்வோத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் பரமாத்மா, அதாவது உயர்ந்த ஆத்மா. பிறகு புருஷர்களில் உத்தமமானவர் யாருன்னா இந்த லக்ஷ்மி. அப்போ பரமாத்மா அவர், அவர் தனியாக பிரிச்சாச்சு. அடுத்தது ஆத்மாக்களில் உத்தமர், புருஷர்னா ஆத்மா. ஆத்மாக்களில் உத்தமமானவர் யாருன்னா இந்த லக்ஷ்மியும் நாராயணனும். இவங்களை அப்படி மாற்றினது யாரு, இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தைங்களுக்கும் இப்போ புரியுது. இந்த சமயத்தில் அப்படி ஆவறதுக்காக நாம் முயற்சி செய்கிறோம். முயற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மிகவும் சுலபம். ஏன்னா கற்றுக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அபலைகள், கூணிகள், எழுத படிக்க தெரியாதவங்க. அவங்களுக்கும் புரிகிற மாதிரி எவ்வளோ ஈஸியாக பாபா புரிய வைக்கிறாரு. அகமதாபாத்தில் ஒரு சாதி இது ஏற்றுக்காமனாக இருப்பாங்க, ஆனால் புரியலன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி தான் பாபா ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு. அதனால் இதை முயற்சி செய்கிறதும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைக்கணும், தின தினம் வாணி கேட்கணும், அவ்வளோதான். அகமதாபாத்தில் ஒரு சாது இருந்தாராம். நான் எதையும் சாப்பிட்றதில்ல, குடிக்கிறதில்லன்னு சொன்னாராம். நல்லது, ஆயில் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. பிறகு என்ன, பலன் எதுவும் இல்லை அல்லவா. சூப்பராக சொன்னார் பாருங்க. இன்றைக்கி சித்தருங்க பின்னாடி மக்கள் பைத்தியமாக சுற்றின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியே அவர் 12 வருஷமாக எதுவுமே சாப்பிடல, குடிக்கல. பாபா சார் சாப்பிட குடிக்கல அவ்வளோதானா, வேறு ஏதாவது நன்மை நடந்துச்சா. இன்றைக்கினா உலகத்தில் என்ன சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காத உலகத்து, பஞ்சப்பட்டினி கிடக்கிற உலகத்தில் இருக்கிறோம். ஸோ இதில் ஏன், இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, அதான் கேட்குறார். அது மாதிரி சித்தி அடைய முடியுமா, முடியுது முடியல, அதை விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு என்ன நன்மை இல்லையா, உங்களுக்கு அதுக்கு அவங்க செய்கிறத விட சாதாரண வச்சால காசு வந்துடுது அப்படின்னா அது எதுக்கு, அதனால் என்ன நன்மை அப்படின்னு பாபா கேட்குறார். எதுவும் இல்லை அல்லவா, மரத்திற்கு கூட உணவு கிடைக்குது, உரம், தண்ணீர் போன்றவை இயற்கையாக கிடைக்குது. அதன் மூலம் மரம் வளருது. அவர் கூட ஏதாவது சித்திகளை அடைந்திருப்பார். இது போல் நிறைய பேர் நெருப்பில் தண்ணீர் மேலே நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதனால் என்ன பலன், உங்களுக்கு இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலம் பிறவி பிறவிகளுக்கும் நன்மையாகும். உங்களை பிறவி பிறவிகளுக்கும் துக்கமுடையவர்களிலிருந்து சுகமுடையவர்களாக்கி விடுகிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே நாடகத்தின்படி நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இயேசு தண்ணியில் நடந்து வந்தார், சரி அதனால் என்ன, இப்போ தண்ணியில் நடந்து வந்ததுனால என்ன ஆயிடுச்சு இல்லையா. அவர் தண்ணியில் நடந்து வந்ததுனால கூட இருந்தவங்களுக்கெல்லாம் துக்கம் இல்லாமல் போச்சா, அது கூட இருந்ததுக்காகவே அவங்க அதிக துக்கத்தை அனுபவிச்சாங்க இல்லையா, அவருமே அனுபவிச்சார். அப்போ இது கடுமையான தவம் கண்டு இது மாதிரி சித்திகள் அடையலாம், அதனால் என்ன பலன் அப்படின்னு பாபா கேட்குறா. அதனால் அதில் மயங்கிடாதீங்க. ஆனால் இந்த ராஜயோகம், இறைவன் நேரடியாக கற்றுக் கொடுக்குற இந்த ராஜயோகத்தின் மூலமாக பிறவி பிறவிக்குமாக ராஜ குடும்பத்தில் பிறந்து ராஜ பதவி அடையிறீங்க, செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து செல்வத்தை அடையிறீங்க.
ஸோ அது இந்த யோகத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஆழமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். அதுவும் எப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, சதா துக்கமே நிறைந்த இந்த கலியுகத்தில் வந்து சுகம் நிறைந்த உலகத்துக்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு. சிவன் மற்றும் சங்கரரை ஏன் ஒன்னாக்கிட்டாங்கன்னு பாபா புரிய வச்சிருக்கிறாரு இல்லையா. சங்கருக்கு இந்த சிருஷ்டியில் நடிப்பே கிடையாது. சிவனுக்கு பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு நடிப்பு இருக்குது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு சக்கரம் முழுவதிலும் நடிப்பு இருக்கிறது. சிவபாபாவுக்கு கூட இந்த சமயத்தில் நடிப்பு இருக்குது. அவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு, பிறகு நிர்வாண தாமத்துக்கு சென்று விடுகிறார். குழந்தைகளுக்கு சொத்தை கொடுத்து விட்டு அவர் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவார். வானப்பிரஸ்திகளாக ஆவது என்றால் குருவின் மூலம் சப்தங்களை கடந்து செல்வதற்கான முயற்சி செய்வதாகும். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது, ஏனென்றால் விகாரிகளாக கீழானவர்களாக இருக்கிறாங்க. அனைவருக்கும் விகாரத்தின் மூலம் பிறவி கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயண நிர்விகாரிகள் ஆவாங்க. சரி, பாபா சொல்கிற சிவன் மற்றும் சங்கர ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்ட்டு குழம்பிட்டாங்க இல்லையா. சிவனுடைய மகிமையெல்லாம் தூக்கி சங்கருக்கு போட்டுட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறார் சங்கர் அவருக்கு இங்கே நடிப்பு கிடையாது, அவர் சூக்ஷ்மவாதன ஆசி. இப்போ பிரம்ம பாபா சூக்ஷ்மவாதனத்தில் யோக நிலையில் இருக்கிறத அது பிரம்ம பாபாவுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே பொருந்தும் சங்கர்ன்றது. ஸோ யோக பலத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உலக அழிவுக்கான சிந்தனை வந்து அணுகுண்டு அது இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதை நாம் ஒன்றும் அணுகுண்டு போட சொல்லலை. ஸோ சங்கர் உலக அழிவை ஏற்படுத்தலை, அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி சங்கருக்கு இந்த பூமியில் நடிப்பு கிடையாது, இந்த மனித இங்கே ஸ்தூல உலகத்தில் நடிப்பு கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் பிரம்மகுமாரிகள்லேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் எனக்குள்ளே சிவன் வராரு, ஏன்னா நான் சங்கர் பிரம்மாக்குள்ளே உடம்பு அவர் வந்தார் இல்லையா, இப்போ சங்கருக்குள்ளே வராருன்னு அவங்க புதுசாக ஒரு கதையை கட்டி, அதாவது ஒரு சென்டரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள அவங்க பக்கம் சேர்த்துக்கிறாங்க. அதுவும் நாடகத்தின்படி ஏதோ ஒரு விதத்தில் நன்மையில் தான் முடியும். மற்றபடி பாபா சொல்கிறார் சங்கருக்கு நடிப்பே கிடையாது இந்த சிருஷ்டியில். மற்றபடி இங்கே வந்து சிவனும் நடிச்சாகணும், பிரம்மாவும் இங்கே தான் நடிக்கிறாரு, மகாவிஷ்ணுவும் இங்கே தான் நடிக்கிறாங்க. அப்போ சிவபாபாவுக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் தான் நடிப்பு, ஞானத்தை கொடுக்குற நடிப்பு கொடுத்து நம்மளை நிர்வாண தாமமாக அந்த சாந்தி தாம பரந்தாமத்துக்கு அழிச்சிட்டு போயிடுவார். குழந்தைங்களுக்கு சொர்க்கம்ன்ற சொத்துக்கு தகுதியாக்கி அந்த சொத்தை கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்தி, அதாவது சத்தங்களை கடந்த வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா வயதானவர்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குடும்பத்தை விட்டுட்டு ஆன்மீக தேடலுக்காக காட்டுக்கு போயிடுவாங்க குருவை தேடி, அதாவது சத்தத்தை கடந்து போகிறதுன்னு அர்த்தம். வானப்பிரஸ்தினா வாணி சேப்பறை அப்படின்னு ஹிந்தியில், வாணி சேப்பறைன்னா சத்தத்திலிருந்து விலகி. அப்போ சத்தத்திலிருந்து விலகி உலகம் சாந்தி தாமம் பரந்தாமம், அங்கே பாபா போயிடுவார். சொத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுவார், அவர் சொத்தை அனுபவிக்கிறதும் கிடையாது. அப்போ குரு மூலமாக சத்தத்தை கடந்து போகிறதுக்கு, அதாவது முக்தி சாந்தி தாமம் பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது செய்கிறாங்க அப்படின்னா, ஆனால் யாரும் போக முடியாது, ஏன்னா எல்லாம் அழுக்காக இருக்கிறாங்க, கீழானவர்களாக இருக்கிறாங்க. பிறவியே இங்கே விகாரத்தின் மூலமாக தான் நடக்குது. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் அப்போ இந்த தூய்மை ஆனால் தான் முக்தி தாமம் போக முடியும். அதுக்கு பாபா சொல்கிற மாதிரி உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைவு செஞ்சால் தான் தூய்மையாக முடியும். இங்கே வராமல் யாரும் முக்தி அடைய முடியாது. லக்ஷ்மி நாராயணன் தான் விகாரங்கள் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரங்கள்லாம் என்னென்னே தெரியாதவங்க, அதான் நிர்விகாரிகள் விகாரமற்றவர்கள். அவங்களுடைய பிறவி கூட விகாரத்தின் மூலமாக நடக்காது, யோக பலத்தின் மூலமாக. தந்தை தாயை பார்த்து எனக்கு ஒரு நமக்கு ஒரு குழந்தை வேணும் வாரிசு வேணும்னு நினைத்த உடனே அவங்க கர்வமாயிடுவாங்க, மற்றபடி இச்சை பார்வை இருக்காது. அதனால் விகாரத்தின் மூலமாக சொர்க்கத்தில் பிறவி ஏற்படாது, அதனால தான் அவங்கள உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். குமாரிகள் அதாவது கல்யாணமாகாத பெண்கள் கூட நிர்விகாரிகளாக தூய்மையாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. எனவே பாபா புரிய வச்சிருக்கிறாரு இங்கே சங்கருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த நடிப்பும் கிடையாது. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மா என்றால் கண்டிப்பாக பிரஜைகளுக்கு தந்தையாகிறார் அல்லவா. சிவபாபா
ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். சிவபாபா தான் ஆத்மாக்களின் தந்தை. ஸோ தேகதாரிகள் இப்போ பிரஜைகளாக ராஜ்யம் ராஜா ஆட்சி கிடையாது. ஸோ எல்லாம் பிரஜைகள், பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ஆட்சி நடக்கிற இந்த உலகத்தில், பிரஜைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் அனைத்து பிரஜைகளுக்கும் தந்தையாக பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு. மற்றபடி சிவபாபா வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் எப்பவுமே தந்தை தான், இப்போ மட்டும் தந்தை கிடையாது. அவர் அழிவற்ற தந்தை. இந்த ஆழமான விஷயங்களை நல்ல விதத்தில் நீங்கள் தாரணை செய்யணும், புரிஞ்சிக்கணும். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பட்டங்கள் கிடைக்குது. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்ற பட்டம் கூட வித்வான்களுக்கு கிடைக்குது. பனாரஸ் கல்லூரியில் தேர்ச்சி பெற்று பட்டங்கள் வாங்கி வருகிறார்கள். பாபாவினுடைய பட்டத்தை தங்களுக்கு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு புரிய வைங்க என்று தான் குப்தாஜியை பனாரஸிற்கு பாபா அனுப்பி வைத்துள்ளார். பாபாவை ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்லப்படுகிறது. 108 மணிமாலை தான் இருக்கிறது, 8 ரத்தினங்கள் பாடப்பட்டிருக்குது. அவங்க மதிப்புடன் தேர்ச்சி பெறுகிறார்கள், அதனால் அவங்கள ஜபிக்கிறாங்க. பிறகு அதிலிருந்து கொஞ்சம் குறைந்த 108 பூஜை செய்கிறாங்க. யக்ஞம் உருவாக்குறாங்க அப்படின்னா சிலர் 1000 சாலிகிராமங்களை உருவாக்குறாங்க, சிலர் 10,000. சரி, அப்போ பாருங்கள் சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ 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 ரவிசங்கர், ஸ்ரீ 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 அப்படி ஒவ்வொரு இது கூடவும் அவங்கவுங்க பேரை வச்சு பேர் கூட பட்டத்தை வச்சுக்கிறாங்க. ஸ்ரீகா பாபா சொல்ல ஸ்ரீன்ற ஒரு ஸ்ரீன்ற வார்த்தையே தேவதைகளுக்கு தான் பொருந்தும். ஸ்ரீநாராயணன், ஸ்ரீராமர் இப்படி வைக்கலாம், ஏன்னா அவங்க விகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே கலியுகத்து நரகவாசிகளுக்கு ஸ்ரீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ டபுள் ஸ்ரீனா அது சிவபாபா தான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள் யாருன்னா பாபா தான் ஸ்ரீ ஸ்ரீ. இப்போ ஸ்ரீ ஸ்ரீ 108 பனாரஸில் படித்து வேதசாஸ்திரத்தை படிச்சுட்டு ஸ்ரீ ஸ்ரீ 108 ஒரு பட்டம் வச்சுக்கிறாங்களாம். பாபா சொல்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு, உலகத்தின் குரு பாபா மட்டும்தான், சிவபாபா தான். ஏன்னா அவர் தான் அந்த 108 மணிமாலையை உருவாக்குறார். அதுலேயும் ஃபஸ்ட்டு 8 பக்கா கொஞ்சம் கூட தண்டனை அனுபவிக்காமல் அனைத்து பாவங்களையும் எரிச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது பாஸ் மதிப்போட பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறாங்க. அதனால 8 ஜபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச மதிப்பு உள்ளவங்க தான் 108, அது அடுத்த 100. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உயர்ந்தவங்களாக இருக்கனால அவங்களுக்கும் பூஜிச்சிடும். அதுதான் 108 மணி ஜப மாலை உருட்டுறதுடைய ரகசியம். யாகம் வளர்க்கும்போது 1000 சாலிகிராமம், 10,000, 50,000, 100,000 அது மாதிரி உருவாக்குறாங்க. மண்ணால் உருவாக்கி பிறகு யக்ஞத்தை வளர்க்குறாங்க. எப்படி நல்லதிலும் நல்ல பெரிய சேட்டாக இருந்தார் என்றால் 100,000 கூட உருவாக்க சொல்லுவாங்க. 16,108 மணி மாலையை பெரியதாக உருவாக்குறாங்க. மாலை பெரியது என்று பாபா புரிய வச்சிருக்கிறாரு. நீங்கள் அனைவரும் பாபாவோடு பாரதத்தின் சேவை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாபாவுடைய பூஜை நடக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் பூஜை நடக்கணும். ருத்ர பூஜை ஏன் நடக்குது என்பதை தெரிஞ்சிருக்கல அவங்க. குழந்தைங்க அனைவரும் சிவபாபாவுடையவர்களாவாங்க. இந்த சமயத்தில் உலகத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது, இதில் அனைத்து ஆத்மாக்களும் சிவபாபாவின் குழந்தைங்க. ஆனால் அனைவரும் உதவியாளர்களாக இருக்கிறது கிடையாது. இந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க. இப்போ பாருங்கள் அன்னாபிஷேகன்ட்டு ஏதோ ஒரு பௌர்ணமி, அப்போ சித்ரா பௌர்ணமின்னு நினைக்கிறேன், அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த வடித்த சாதத்தை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு அரிசி பருக்கையும் வந்து ஒரு லிங்கம், அப்போ லட்சக்கணக்கான லிங்கத்தினால அபிஷேகம் பண்ணுறாங்க. இன்னொன்று சாலிகிராமம், அந்த லிங்கம் மாதிரி சுற்றி குட்டி குட்டி லிங்கமாக வடித்து ஒரு சில கோயில்களில் அப்படி இருக்கும். சிவன் கோயில்களில் வட இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்கும். ரொம்ப அவங்க எல்லாமே சிவன் நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம்னா நடுவில் இருக்கிற அந்த பெரிய லிங்கம் தான் சிவன், சுற்றி இருக்கிற குட்டி குட்டி லிங்கம் என்னென்னா நாம தான் ஆத்மாக்கள். ஏன்னா நாமளும் ஆத்மா, ஆத்மாவுடைய நினைவாக தான் லிங்கத்தையே வைக்கிறாங்க இல்லையா. நாமளும் ஒளிப்பிள்ளையாக இருக்கிறோம், இறைவனும் ஒளிப்பிள்ளையாக இருக்கிறாரு.
ஆனால் நான் ஒரே சைஸ் தான் இருக்கும், அங்கே கடவுள் கொஞ்சம் பெரியவராக காட்டணும்னு சைஸில் பெருசாக காட்டிடுறாங்க. பணக்காரங்க இருந்தாங்கன்னா நிறைய லிங்கம் செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பாபா மட்டும் இப்போ வந்து இந்த நரகமாக இருக்கிற உலகத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யலை, கூடவே குழந்தைகளாகி நீங்களும் தான் செய்கிறீங்க, அதனால் பாபாவோடு சேர்ந்து உங்களுக்கும் தான் பூஜை நடக்கணும், அதனால தான் பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கும் லிங்க வடிவத்திலும் பூஜை நடக்குது, அது இல்லாமல் தேவதைகள் வடிவத்திலையும் நடக்குது இல்லையா, பெருமாள் ஸ்ரீராமர் கோயில் அது மாதிரியும் நடக்குது. ஆக்சுவலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வானிலை பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் சக்தியின் ரூபத்தில் அம்மன் சிலை வடிவத்தில், அம்மன்றது இப்போ நீங்கள் உங்களுடைய ரூபம் தான், நாம தான் சிவனுக்கு பார்வதியாக இருக்கிறோம் இல்லையா, அவர் ஒரு மணமகன், நாம் எல்லா மணமகள்கள் நேற்று வானிலை சொன்னார் இல்லையா. ஸோ மூன்று ரூபத்தில் நமக்கு பூஜை நடக்குது. மற்றபடி 8, 108, 16,108 அந்த மாதிரி மணிமாலையை அவங்க உருவாக்குறாங்க பெருசாக. மற்றபடி இந்த ருத்ர பூஜை ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரியலை, தெரிஞ்சிருக்கலை, தெரியாமலே செய்கிறாங்க. குழந்தைங்க எல்லோரும் சிவபாபாவுடையவங்க, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற எல்லாம் பாபாவுக்கு குழந்தைங்க தான், ஆனால் எல்லோரும் பாபாவுக்கு உதவி ஆகலை, பிரம்மகுமாரிகளாக ஆகலை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுக்கு உதவி செஞ்சு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க, பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகிறீங்க. இந்த விஷயத்தை புரிய வைக்கிற அளவுக்கு சக்தி வேற யாருக்கிட்டையும் இல்லை, அதனால தான் ஈஸ்வரனுடைய முடிவை முழுமையாக யாரும் தெரிஞ்சிருக்கலைன்னு சொல்லிடுறாங்க. பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. பாபாவை ஞானக்கடல்னு சொல்லப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பாரு தானே, தூண்டுதலின் விஷயம்லாம் கிடையாது இல்லையா, அப்படியே ஒரு உள்ளுணர்வில் கொடுக்கறதுலாம் கிடையாது. அவர் வந்து நேரடியாக எல்லா குழந்தைங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறார். பிரம்மகுமாரி சென்டர் வந்து ஈஸ்வரி விஸ்வவித்யாலயன்றோம், இறைவனால் உலகம் முழுவதுமாக கற்றுக் கொடுக்கப்படுற ஒரு ஸ்கூல் இது. மற்றபடி தூண்டுதல் மூலமாக அவர் இந்த ஞானத்தை கொடுக்கல, அவங்க என்ன வச்சுக்கா அப்படியே நான் தானம் புண்ணியம் கடுமையான தவம் செஞ்சால் தானாக ஞானம் வரும் இறங்கிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பகவான் தூண்டுதலின் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, அவரிடம் உலகத்துடைய முதலிடை கடைசியுடைய ஞானம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்படி யாராவது தூண்டுதல் மூலமாக வந்து சிருஷ்டியின் முதலிடை கடையை சொல்லியிருக்கிறாங்களா? வேத சாஸ்திரத்தை படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் ஏற்கனவே வேத சாஸ்திரத்தில் இருக்குது, அதுலேயும் முழுசாக இல்லை. ஸோ தூண்டுதல் மூலமாக இது நடக்காது, பாபா கிட்ட மட்டும்தான் முழு ஞானம் இருக்குது, அதை குழந்தைகளாக உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கை என்னவோ இருக்கிறது, நிச்சயம் இருந்தாலும் கூட பாபாவை மறந்துடுறாங்க. பாபாவுடைய நினைவு தான் படிப்புடைய சாரமே. இந்த படிப்பை ஒரே லைனில் சொல்லுங்கன்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை ஒளிப்புள்ளியாக நினைங்க, முடிஞ்சு போச்சு. இதனுடைய சாரமே பாபாவை நினைவு செய்கிறத பற்றி தான். நினைவு யாத்திரையின் மூலம்தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும், அதுக்கு தான் உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா இந்த பாபா நினைவு தொடர்ந்து இருக்க விடாமல் மாயா பண்ணிகிட்டு இருக்குது, தடை ஏற்படுத்துது. படிப்பில் இவ்வளோ தடை வராது, படிக்கும்போது அந்த மற்ற எண்ணம் இல்லாமல் கேட்பீங்க, ஆனால் அமைதியாக உட்காந்து பாபா நினைக்கணும் அப்படின்னா தடை ஏற்படுத்துது, மாயா வீண்யனத்தை எடுத்துகிட்டு வருது. சங்கர் கண்ணை திறந்தார், உலகம் அழிஞ்சது, விநாசம் நடந்ததுன்னு சங்கரை பற்றி சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது சரி கிடையாது. நான் விநாசம் செய்ய வைப்பதும் அல்ல, அவர் விநாசம் செய்வதும் இல்லை, இது தவறுன்னு பாபா சொல்கிறார். தேவதைகள் பாவம் செய்வார்களா என்ன? இப்போது இது இன்னொரு ரகசியம் பாருங்க. இவர் தான் சங்கர், இவர் உடம்புல சிவன் வர்றாருன்னு அவங்க சங்கர் பார்ட்டின்னு ஒரு குரூப் புரிஞ்சுக்குது. ஆனால் பாபா சங்கரை சொல்லும்போது அவர் தேவதைன்னு சொல்வார். அப்போ தேவதை அவர் சத்தியுகத்தில் நடிப்பு கிடையாது, சத்தியுகத்தில் தான் தேவதைன்னுவாங்க, அவர் இங்கேயும் வர்றதில்லை. அப்போ சூக்ஷ்மவாதனத்துக்கு போகிறவங்க இப்போ முழு ஆத்ம உணர்வோடு இருந்தீங்கன்னா ஆத்மா சரீரம் ஆத்மா விட்டு வெளியே வந்துடும், போய் பிறவியும் எடுக்காது, பரந்தாமத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, ஏன்னா சொர்க்கம் இன்னும் வரல. அது வரைக்கும் என்ன பண்ணும், சூக்ஷ்ம லோகத்தில் ஒளி உடல் இருந்து உலக சேவை பண்ணிட்டு இருக்கும், சக்தி கொடுக்கும், தூய்மையாக்கிற சேவை பண்ணும். ஸோ அவங்களுக்கு பேர் சூக்ஷ்ம தேவதைகள். தேவதையை இன்னும் பிறவி எடுக்கல, ஆனால் சூக்ஷ்மத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, அதான் சூக்ஷ்ம தேவதைகள். அந்த மாதிரி சூக்ஷ்ம தேவதையாக தான் சங்கர் இருக்கிறார் அப்படின்னா அப்போ எப்படி கீழே சங்கர் இருக்க முடியும்?
இதே இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுனால பாவம் கொஞ்சம் பேர் நிறைய பேர் போல இருந்தாலும் கொஞ்சம் பேர் இந்த பாபா கிட்ட இருந்து நேரடியாக கிடைக்கிற சொத்துல இருந்து வஞ்சிக்கப்பட்டுறாங்க. மற்றபடி சங்கர் வந்து விநாசமும் செய்யறது கிடையாது, பாபாவும் சங்கரும் விநாசம் செய்யறதுக்கான தூண்டுதலும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தேவதைகள் எப்படி பாவம் செய்ய முடியும், ஏன்னா உலகத்தை அழிக்கிறது கூட பாவம் தானே, எத்தனை பேர் துடிப்பாங்க, அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ சிவபாபா அமர்ந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். அப்போ எப்படி வருதுன்னா பாபா சொல்லர் நாடகத்தில் அது பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் ரொம்ப ஆழமான ரகசியம். நாம் அது அதுக்குள்ளே பார்த்தால நாம் தேவதையாகணும், அதுக்கு தான் நம்மளுடைய முயற்சி. உலகம் அழிவதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா நாம் அழிவற்ற ஆத்மா, ஆத்மாவை உயர்ந்த நிலை அதாவது தெய்வீக குணங்களை நிரம்பிய நிலையாக்குறது தான் நம்மளுடைய கவலையாக இருக்கணும். இப்போ பாபாவுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த சரீரம் அதாவது பிரம்ம பாபா உடலில் சிவன் வரார் இல்லையா, அதனால் பிரம்ம பாபா உடல் இப்போ பாபாவுக்கு ரதம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் அதனுடைய ரதத்தில் சவாரி செய்து அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஆத்மா நாம் பூர்வ மத்தியில் இருக்கிறோம். அப்போ இந்த உடம்புன்னா நமக்கும் இது ஒரு ரதம் மாதிரி. நான் இந்த பிரம்மா பாபாவுடைய ரதத்தை அதாவது உடலை கடனாக பெறுகிறேன், அதனால தான் என்னுடையது தெய்வீக அலௌகிக பிறவி அப்படின்னு சொல்லப்படுது சிவ ஜெயந்தி. இப்போ உங்களுடைய புத்தியில் 84 பிறவிகளுடைய சக்கரம் இருக்குது. இப்போ நாம் வீட்டுக்கு போகிறோம். இப்போ பாபா வந்து நம்மள மாதிரி பிறவி சக்கரம் தனக்குன்னு ஒரு சரீரம் எடுக்காதனால, தாயின் கர்ப்பத்தில் பிறக்காதனால தான் அவருடைய பிறவி அலௌகிக பிறவி, தெய்வீக பிறவி. இவருடைய சரீரத்தில் அப்படியே பிரவேசமானால் தெய்வீய பிறவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய புத்தியில் 84 பிறவியுடைய சக்கரமும் இருக்குது. நாம் இப்போ வீட்டுக்கு போகிறோம், ஆத்மாவின் வீடான பரந்தாமத்திற்கு சென்று விட்டு அங்கேருந்து திரும்பி சொர்க்கத்துக்கு நடிக்க வருவோம்னு புரிஞ்சுக்கிறீங்க. பாபா எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வைக்கிறாரு. இதில் மனசடைஞ்சு போயிடக்கூடாது. பாபா நாங்கள் எழுத படிக்க தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்க, வாயிலிருந்து பேச எதுவும் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படி எதுவும் ஆகாது, கண்டிப்பாக வாயால் பேச முடியும். சாப்பிடும்போது வாய் பயன்படுது அல்லவா, பேச்சு வரவில்லை என்பது இருக்கவே முடியாது. பாபா மிகவும் சுலபமாக புரிய வைத்திருக்கிறார். யாராவது மௌனமாக இருக்கிறாங்கன்னா கூட அவரை நினைவு செய்யுங்கன்னு மேலே கை காட்டுகிறார்கள். துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவர் அந்த ஒரு வள்ளலே ஆவார். பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கின்றார் என்றால் இந்த சமயத்திலும் வள்ளலாக இருக்கின்றார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் அமைதியாக இருக்கின்றார். குழந்தைகளும் சாந்தி தாமத்தில் இருக்கிறாங்க, நடிப்பு பதிவாகி இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸி. இப்போ ஒரு 1000 வருடம் அல்லது 200-300 வருடத்துக்கான வரலாறு ஸ்கூலில் வரலாறு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி மண்டையை உடச்சிக்கும். நிறைய பேருக்கு அந்த வரலாறு புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா அந்த வருஷம் அப்படி கஷ்டப்படுத்தி, சாதாரண விஷயத்த ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த உலகத்தின் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார். உங்களுடைய கலை குறையுது, அதனால் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. துக்க உணர்வு தேக உணர்வு வரீங்க, துக்க உணர்வு வருது. ஆத்ம உணர்வுக்கு வந்தீங்கன்னா சுகஸ்வரூபமாக மாறிடுவீங்க அப்படின்னு சுலபமாக புரிய வைக்கிறாரு. இல்லை பாபா எங்களுக்கு நாங்கள் எழுத படிக்க தெரில, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் புரிய வைக்க முடியல அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பாக புரிய வைக்க முடியும், உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் ஞான வார்த்தைகள் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா பக்தி மார்க்கத்திலையும் வள்ளல் பக்தர்கள் கேட்டதை கொடுக்குற மாதிரியும் ஞான மார்க்கத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையே சொர்க்கம்ன்ற ஆஸ்தியே நமக்கு கொடுக்குற வள்ளலாக இருக்கிறார். அதனால் இவர் மட்டும்தான் வள்ளல். ஸோ மனிதர்களை வள்ளல்ன்ற பேரோ வள்ளலாருன்ற பேரோ சொல்கிறது இறைவனை நிந்தனை பண்ணுற மாதிரி. அது உண்மையில் நடந்துச்சான்னு தெரியல. வள்ளலாரை யாரோ ஒருத்தங்க கேட்டாங்களாம். ஏன்னா பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க மேலே ஒன்றுனா 10-15 பொய்யான விஷயங்களும் அவங்கள மகிமைப்படுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதனால் இது வந்து உண்மையில் அவர் எழுதின புக்கில் இருக்குதா அல்லது சும்மா பிடிச்சவங்க சொன்னாங்களா தெரியாது. வள்ளலாரை வந்து யாரோ ஒருத்தங்க வள்ளலார் அப்படின்னு சொன்னதுக்கு, வள்ளல் யார், என்னை எப்படி சொல்லலாம், இறைவன் தானே வள்ளலாரு அப்படின்ட்டு அவர் சொன்னார். வள்ளல் யாருன்றதான் வள்ளலார்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு ஒரு வள்ளலார், அந்த ராமலிங்க அடிகளுடைய பிரியமான அவருடைய அவரை ஃபாலோ பண்ணுற அந்த சிஷ்யர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இது. ஸோ பாபா தான் எப்பவுமே வள்ளலாக இருக்கிறாரு. வான நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு அங்கே துக்கமே இல்லாதனால அவர் அமைதியாக அமைதியின் உலகமான பரந்தாமத்துக்கு போயிடுறாரு.
குழந்தைகளும் சாந்தி தாமத்தில் இருக்கிறாங்க, நடிப்பு பதிவாகி இருக்குது, அதுதான் இப்போ காரியத்தில் வருது. இப்போ நம்முடைய நடிப்பு பழைய உலகத்தை புதுசாக்குறது. அவருடைய பெயர் மிகவும் நன்றாக இருக்கிறது, சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யும் இறை தந்தை. பாபா சொர்க்கத்தை படைப்பவராவார், பாபா நரகத்தை படைப்பாரா என்ன? பழைய உலகத்தை யாராவது படைக்கிறார்களா என்ன? வீடு எப்போதும் புதியதாகவே கட்டப்படுகிறது. சிவபாபா பிரம்மாவின் மூலம் புது உலகத்தை படைக்கிறாரு. இவருக்கு நடிப்பு கிடைத்திருக்கிறது. இங்கே பழைய உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்படி சுப்ரா சொல்லப்பாங்க, வீடு கட்டும் போதே பழைய வீடை கட்ட முடியாது இல்லையா? அதுமாரி இந்த சொர்க்கமாக இறைவன் உருவாக்கும் போது இது சொர்க்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மனிதர்கள் கலைகள் குறைய குறைய சுகம் நிறைந்த இந்த பூமி துக்கம் நிறைந்த பூமியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய மனநிலை மாறுவதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் பழைய பூமியாக நரகமாக மாற்றுறாங்க. மற்றபடி இறைவன் பழைய பூமியை படைக்கலை, நரகத்தை படைக்கலை. நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு சரீரமுடைய பிரஜாபிதா பிரம்மாவுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிட்டீங்க. நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் படைப்பவர் சிவபாபா. மற்றபடி பிரம்ம பாபா மூலமாக சிவன் தத்தெடுக்கிறாரே தவிர ஞானத்தை கொடுக்கறது பிரம்மா இல்லை, சிவபாபா. அவர் தன்னுடைய படைப்புடைய முதல் இடை கடைசியுடைய ஞானத்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. உங்களுடைய குறிக்கோளே என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் முதல் ராஜராணி ஆகிறது தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். பாருங்க, மனிதர்கள் எவ்வளவு செலவு செஞ்சு பளிங்கு கற்களினால கோயில் விக்கிரகங்களை உருவாக்குறாங்க. இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், உலக பல்கலைக்கழகம் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் தான் போர்டில் போட்டிருக்கும், பிரம்மகுமாரி சென்டர் ஒன்று ஒன்றுத்திலையும். ஸோ இது உலக பல்கலைக்கழகம், இது ஒரு ஸ்கூலு, முழு உலகத்தையும் மாற்றம் செய்யப்படுது. அவர்களுடைய நடத்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரான் பள்ளி, பைபிள் பள்ளி, அங்கெல்லாம் பைபிள் சொல்லிக் கொடுப்பாங்க, குரான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஏற்கனவே எழுதின வேதத்தை. ஆனால் இங்கே ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தில் ஏற்கனவே எழுதின வேதங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, இறைவன் நேரடியாக ஞானத்தை கொடுக்குறார். உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத பள்ளி, வேறு எங்கேயாவது அது மாதிரி புதுசாக ஒரு ஞானத்தை சொல்ல முடியுமா யாராவது? இல்லை விபூதி லிங்கத்தை எடுக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? தண்ணியில் நடக்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது. அதை இறைவன் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாரு. முழு உலகத்தையும் மாற்றம் செய்யப்படுது இந்த ஞானத்தின் மூலமாக. அவங்களுடைய இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற கலியுக நரகவாசிகளுடைய நடத்தைகள் பார்த்திங்கன்னா அசுரத்தனமுடையதாக இருக்குது. முதல் இடை கடைசி அனைத்துமே துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்க பிறக்கிறதுலேருந்தே இறக்குற வரைக்கும் துக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். ஏன் பிறந்ததுலேருந்தே கடைசி வரையும் துக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்காங்க. இது ஒரு சினிமா பாட்டில் கூட இருக்கும், நாவுக்கு அடிமைனா 4 வயசில், பெண்ணுக்கு அடிமைனா 16 வயசில், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அடிமைகளாக பிறந்துட்டோம், இதை மட்டும்தான் மறந்துட்டோம், சூப்பராக நம்ம ஞானம் தான் அதில் இருக்குது, ஆனால் அந்த அதுக்கு காரணம் தேக உணர்வுன்றது மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி அடிமை இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தோன்றதும் பாட்டு எழுதுனவங்களுக்கு தெரியாது. அதனால் முழு உலகமும் இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம், ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இங்கே மட்டும்தான். எல்லா இடத்துலையும் சிவன் எல்லாரும் உடம்புலையும் போய், இயேசு உடம்புல, சங்கர் பாட்டி உடம்புலலாம் வந்து அவர் சொல்ல மாட்டார். இதை ஈஸ்வரன் தான் வந்து, இந்த ஈஸ்வரியை பாருங்கள், கடவுள் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து அதுக்கு எதிராக அவரே போய் வேறு ஒருத்தர் உடம்புல போய் பண்ணுவாரா? இதை கூட யோசிக்க முடியாமல் சங்கர் பாட்டின்னு பாவம் அநியாயமாக பாபாவுடைய சொத்துலேருந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை ஈஸ்வரன் வந்து திறக்கிறாரு. பாபா ஒரு வானிலும் சொல்லியிருக்காரு, அப்பயும் நிச்சயிக்கப்பட்ட உடலில் தானே ஒரு ஒரு திடீர்னு புதுசாக, அதுவும் பிரம்மகுமாரிகளுக்கு எதிராக ஒருத்தர் கோச்சிட்டு போன ஒரு உடம்புலையா சிவன் வருவார், சிவன் என்ன இல்லையா? சரி, பாபா சொல்கிறாரு, ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் ஒன்று தான், இதை ஈஸ்வரன் தான் வந்து திறக்கிறாரு. இதன் மூலம்தான் முழு உலகத்துக்கும் நன்மை உண்டாகுது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ சரி எது தவறு எதுன்னு புத்தி கிடைக்குது. மேலும் வேற எதை எந்த மனிதரும் இந்த விஷயத்தை புரிஞ்சவங்களே கிடையாது. சரி தவறு என்பதை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு அதிகாரமுடையவர் தான் இருக்கிறார். என்ன அதிகாரம்? நம்ம எல்லோருக்கும் அப்பான்ற அதிகாரம்.
இந்த உலகத்தின் படைப்பு கர்த்தான்ற அதிகாரம் உடையவர் தான் நமக்கு புரிய வைக்க முடியும். அவரை தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம். ஸோ இறைவனோட மட்டும்தான் அந்த சத்தியன்ற வார்த்தை வரும். பாபா தான் வந்து ஒவ்வொருத்தரையும் சரியானவர்களாக மாற்றுறாங்க. மற்ற மதங்களுடைய மத புஸ்தகத்தெல்லாம் சத்தியவசனம் சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அந்த மதத்தினால சத்தியமானவர்கள் உருவானாங்களான்னா ஆகலை இல்லையா. ஸோ சத்தியமானவர்களாக சத்தியமானவர் தான் மாற்ற முடியும். குணமுடையவர்களாக ஆனாதான் முக்திக்கு போய் பிறகு ஜீவன் முக்தியில் வர முடியும், சொர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்னா அது தெய்வீக குணங்கள் நிறைந்த உலகம் சொர்க்கம். அதுக்காக தான் இப்போ தெய்வீக குணங்களை நிரப்ப வைக்கிறார். நாடகத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. முதலிருந்து கடைசி வரை நடிப்பை நடிக்க வரிசை கிரமமாக வரீங்க. எடுத்த உடனே எல்லோரும் சொர்க்கத்துக்கு ஒன்றா வந்துட மாட்டாங்க. பாபா குழந்தைங்க எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க பக்காவாக முயற்சி பண்ணால் ஃபஸ்ட்டே வருவாங்க. அதோட கம்மினா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, இன்னும் கம்மினா இன்னும் கம்மி அப்படியே அதுதான் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நடிப்பை நடிப்பாங்க. இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, நாடகத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இது எப்போதும் புதியதாக இருக்கிறது. இந்த நாடகம் ஒருபோதும் பழையதாக ஆவதே இல்லை. மற்ற அனைத்து நாடகம் போன்றவைகள் அழிந்து விடுகிறது. இது எல்லையில்லாத அழிவற்ற நாடகமாகும். இதில் அனைவரும் அழிவற்ற நடிகர்கள் ஆவாங்க. அழிவற்ற விளையாட்டு அல்லது மேடையை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பாபா வந்து பழைய உலகத்தை மீண்டும் புதியதாக மாற்றுகின்றார். அவை அனைத்தும் உங்களுக்கு காட்சியாக தெரியும். எந்த அளவுக்கு நெருக்கத்தில் செல்வீர்களோ அந்த அளவுக்கு குஷி ஏற்படும், காட்சிகளை பார்ப்பீர்கள். இப்பொழுது நடிப்பு முடிகிறது என்று சொல்வீர்கள், பிறகு நாடகத்தை திரும்பவும் நடிக்க வேண்டும். பிறகு கல்பத்திற்கு முன்னால் என்ன நடிப்பை நடித்தோமோ அந்த நடிப்பை புதிதாக நடிப்போம். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த பதவியை முயற்சி செஞ்சு அடையணும். குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. நாடகம் எதை செய்ய வைக்க வேணுமோ அதை செய்ய வைக்கணும், அதை செய்ய வச்சிடும் அப்படின்னு சொல்கிறது கூட தவறு. நாம் முயற்சி செய்ய தான் வேண்டும் நல்லதுன்னு பாபா முடிச்சிட்டார். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு, இப்போ எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தா அது பழைய படம்னு இல்லையா. அந்த நடிகர்கள் இப்போ பழையதாகி சரித்தம் விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த எல்லையற்ற நாடகம் 5000 வருட நாடகம் எப்பயுமே புதுசாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நடிப்பு ஆகிட்டே இருக்குது, அது பதிவாகிட்டே இருக்குது, மீண்டும் மீண்டும் அதே தான் நடக்கும். அப்போ கரெக்டாக எந்த வயசில் இந்த பாட்டு நடிக்கணுமோ அதே வயசில் தான் அடுத்த கல்பத்தில் வந்து இதை நடிப்போம். வயசானப்புறம் நடிக்க மாட்டோம். மற்றபடி அந்த நாடகம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் நாடகம் நல்லா இருந்துச்சு, நாடக மேடையில் திரும்ப திரும்ப அவர் நடிக்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வயசாகவும் உருவம் மாறும். இங்கே அப்படி அதே உருவத்தில் அதே நொடி நடிப்பீங்க. அதனால் இது பழையதாகவும் ஆகாது, அழியவும் செய்யாது. அழிவற்ற நாடகத்தின் அழிவற்ற நடிகர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நாடக மேடை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதாவது இந்த உலகம். இந்த உலக நாடக மேடையில் தான் நாம் நடிக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஆத்ம உணர்வில் வந்து தெய்வீக குணங்களை நிரப்பி பாவத்தை அழிக்கிறீங்களோ, பிரம்மபாபாவுக்கு சமமாக அவருக்கு நெருக்கத்தில் வர்றீங்களோ, அந்தளவுக்கு உயர்ந்த பதவியும் அடைவீங்க, காட்சிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முன்னாடி. அப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, எல்லாருடைய நடிப்பும் ஒழிய போகுது. காட்சி தெரியுதுனால என்ன அர்த்தம், ட்ராமா படம் முடிச்சாச்சு, ட்ரெய்லரை பார்த்துட்டு இருக்கிறோம், ஸோ மெயின் படம் வரப்போது. அதாவது மறுபடியும் கல்பத்து அடுத்த கல்பத்தில் மீண்டும் புதுசாக போன கல்பத்தில் என்ன நடித்தோமோ அதே தான் நடிப்போம். ஒரு வினாடி கூட மாற்றி நடிக்க மாட்டோம். மற்றபடி உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா இந்த ஞானத்தை தப்பாக புரிஞ்சுட்டோம், நடந்ததே தான் நடக்கும் போல இருக்குது, நாம் என்னவாக இருந்தோம் அதுவாக ஆயிக்குவோம், அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. முயற்சி செய்யணும், நான் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா வாணியை முடிச்சிட்டாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், படிப்போட சாரத்தை புத்தியில் வச்சு நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதித்த நிலையை அடையணும். படிப்புடைய சாரமே என்னது, நினைவு, பாபாவை நினைவு செய்கிறது தான்.
ஸோ அந்த நினைவின் மூலமாகவே கர்மங்களை வென்ற நிலை, பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வராத அந்த நிலையை அடையணும். உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகிறதுக்காக பாபாவுக்கு முழு உதவியாளராக ஆகணும். நினைவும் செய்யணும், பாபாவுக்கு உதவியாளராகவும் ஆகணும். ரெண்டாவது, சத்தியமான தந்தையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய எது சரி எது தவறு என்ற ஞானத்தின் மூலம் நற்குணமுடையவர்களாக ஆகி வாழ்க்கையின் பந்தனத்திலிருந்து விடுபடணும், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆஸ்தியை அடையணும். இல்லையா, இப்போ சொல்கிறார் பாபா, சரீரம்னு நினச்சிட்டு நீங்கள் எது பண்ணாலுமே பாவம்தான், ஆத்மான்னு நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்து பாபாவை தான் நினைவு செய்யணும், இது ஒன்று தான் நல்ல விஷயம், மற்ற அனைத்துமே உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்றாரு. ஸோ மற்ற நம்மளுடைய புத்தியின் தொடர்பு மற்ற உலகில் விஷயத்தில் மாட்டாமல் அதிலிருந்து புத்தியை விலக்கி பாபாவை மட்டும் நினைவு செஞ்சு முக்தி ஜீவன் முக்தின்னு பாபா கொடுக்குற ஆஸ்தியை அடையணும். வரதானம், தியாகம், தவம் மற்றும் சேவை உணர்வின் விதியின் மூலம் எப்போதும் வெற்றி சுரூபமாக ஆகுங்கள். தியாகம் மற்றும் தவம் தான் வெற்றியின் ஆதாரமாகும். தியாக உணர்வுடையவர்கள் தான் உண்மையான சேவாதாரிகளாக ஆக முடியும். தியாகத்தின் மூலம்தான் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய பாக்கியம் உருவாகிறது. மேலும் உறுதியான எண்ணம் வைப்பது தான் தவமாகும். எனவே தியாகம், தவம் மற்றும் சேவை உணர்வின் மூலம் அநேக எல்லைக்குட்பட்ட எண்ணங்கள் அழிந்து விடுகிறது. குழு அமைப்பும் சக்தி மிக்கதாக ஆகின்றது. எதனால்? தியாகம், தவம், சேவை உணர்வின் மூலமாக. ஒருவர் சொன்னார், மற்றவர் செய்தார், ஒருபோதும் நீ நான் என்னுடையது உன்னுடையது என்பது வராமல் இருந்தால் வெற்றி சுரூபமாக தடைகளற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாதிரி வரதானம் பாருங்க, அது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக பரிவாரம், ஆன்மீக குடும்பமாக பிரம்மகுமாரிகள் இந்த பிராமண பரிவாரத்தில் வர பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நீ நான், நான் சொல்கிறத நீ ஏன் கேட்கணும், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், இதுதான் பிரச்சனை. இதுதான் சேவைக்கு குந்தகமாக வருது, சேவையில் தோல்வி அடைய வச்சிடுது. ஆனால் பாபா சொல்கிறார், சேவையின் வெற்றிக்கு ஆதாரமே மூணு விஷயம்தான், தியாகம், தவம், சேவை உள்ளனர். அப்போ இங்கே தியாக உணர்வுடையவங்க தான் உண்மையான சேவாதாரிகள். எதை தியாகம் பண்ணும்? உங்களுடைய என்னிதுன்ற அனைத்தையும், உங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சால் தான் சேவை செய்ய முடியும், அந்த சேவை வெற்றியும் அடையும். தவம்னா உறுதியான எண்ணம், இந்த தியாகம் பண்ணுறதுலேயே உறுதியான எண்ணம், பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற உறுதியான எண்ணம், நான் தொடர்றது கண்டிப்பாக வெற்றி அடையும், ஏன்னா செய்கிறது நான் கிடையாது பாபா, செய்பவர் செய்பவர் பாபா, நான் கருவி அப்படின்னு அந்த விலகி இருக்கக்கூடிய எண்ணம் உறுதியாக இருக்கிறது தான் தவம்னே சொல்கிறார். அப்போ இந்த தியாகமும் தவமும் இருந்தாலே அந்த சேவை உணர்வு இருக்கும், இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை அடையும். ஏன் அப்படின்னா, இதன் மூலமாக எல்லைக்குட்பட்ட எண்ணிது உன்னிதுன்ற அந்த எல்லைக்குட்பட்டதுனால என்ன, இது எண்ணிது அது சின்னதாக வந்துச்சு இல்லையா, இது மொத்தமாக பாபாவுடைய ஏகியம், பாபாவுடைய சேவை, நாம் ஒரு கருவி அவ்வளோதான், அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எப்பவுமே நீ நான் என்னுடையது உன்னுடையதுன்னு வரல அப்படின்னா சதா வெற்றி சுரூபமாக இருக்கும். இது பாபா நடத்துகிறார் இந்த இயக்கத்தை, அவ்வளோதான், பாபா நடத்துகிற இந்த யக்கியத்தில் நானும் ஒரு கருவியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சேவை தடைகளற்றதாகவும் இருக்கும், வெற்றி சுரூபமாகவும் இருக்கும், நீங்களும் வெற்றி சுரூபமாக ஆகிடுவீங்க. நீங்கள் எந்த சேவை தொட்டாலும் அது வெற்றி அடைஞ்சிடும். ஸ்லோகன், எண்ணத்தின் மூலம் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் முழு அஹிம்சை. இல்லையா, இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ அஹிம்சை போராட்டம், அஹிம்சையாக போராடி காந்தி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, என்ன அஹிம்சையாக போராடினாரு, கத்தி எடுக்கலை, ரத்தம் சிந்தலை, அதனால் அது அஹிம்சை. ஆனால் பாபா சொல்ல உண்மையான அஹிம்சை அது கிடையாது, மனசால் கூட மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கூடாது, அதுக்கு பேர் தான் அஹிம்சை இல்லையா. ஸோ அந்த மாதிரியான லக்ஷ்மி நாராயண கோயில் கட்டி கும்பிட்றாங்கன்னா அவங்க முழு அஹிம்சாதாரி. இன்னும் கேட்டிங்கன்னா காம பார்வை பார்க்கறது கூட ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்கும், ஏன்னா பின்னால் அவங்களுக்கு அதனால தான் துக்கம் வருது, பார்க்குறவங்களுக்கும் சரி பார்க்கப்படுறவங்களுக்கும் சரி, ஏன்னா விகாரத்தில் விழுந்துடுறாங்க.
ஸோ அந்த பாவம் கூட செய்யாமல் இருப்பாங்க, அப்படி ஒரு அகிம்சையாளர்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ எண்ணத்தின் மூலமாக கூட எந்த விகாரமும் இல்லாமல் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது பேர் தான் முழு அகிம்சைன்னு பாபா வாணியை முடிச்சிட்டாரு. உடனடியாக இதை அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை ஞாபகப்படுத்துங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் பாபாவுடைய நினைவில் இருக்கவும், நீங்கள் ஆத்மான்ற நினைவில் இருக்கவும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா நான் ஆத்மான்ற உணர்வும் ரொம்ப முக்கியம், ஆத்ம பயிற்சி ரொம்ப முக்கியம். இதை செஞ்சிட்டே இருங்க. தினசரி முரளிக்காக உருவாக்கப்பட்ட, புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சு தினம் தினம் முரளி அடைங்க. ஓம் சாந்தி.